படிச்ச பெண்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன் அவனும் சேர்ந்து சிகரெட் குடிப்பானா? அதுல படிச்ச பெண்ணானா இப்ப எனக்கு பலம் இருக்காது பாரு. இன்னமே சிகரெட் பிடிச்சிங்க அப்புறம் நான் ஆரம்பிச்சுடுவேன். ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம், தமிழ்நாட்டு பெண்கள் செய்யாத ஒரு நல்ல காரியம் அதுதான். நீ ஒன்னும் ஆரம்பிக்க வேண்டாம், நான் விட்டுடுறேன். இதுல இருந்து விட்டேன் பத்தமா. பாரு இப்ப வைக்க மறந்துட்டேன். ஒண்ணும் மறக்கல, இங்க ஒண்ணு இல்ல, பணம் எல்லாம் தீந்து போச்சு. இன்னைக்கு நீங்க சம்பளம் வாங்கிட்டு வந்தாதான், சும்மா கௌரவத்துக்காக கொண்டு போயிட்டு வாங்க. அப்போ மத்தியானம் கோட்டை தின்னுறேன். இல்ல கொஞ்சம் கடதா சேர்த்துனுங்க. அடக்காதே, நீங்க ஒரு பைத்தியம். பேங்க்ல எல்லாரும் சாப்பிட உட்கார மாட்டாங்க, சும்மா அந்த பக்கம் ஜாலியா இப்படி நடங்க. அட யாராவது ஒரு மனுஷன் சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டான், தவாரன் உட்கார்ந்து சாப்பிடுங்க. எல்லாருமே என்ன போல வெறும் பாத்திரம் கொண்டு வந்திருந்தா கேணி இருக்குல்ல, அதுல ஊன்ற சொல்றியா? நீங்க எங்க விழுவீங்க? கேணி தண்ணிய குடிச்சு ஒரு வேலைய போக்கிக்கங்கன்னு சொல்றேன். அது கூட அங்க உப்பு தண்ணி. அட உடம்புக்கு நல்லதுங்க. அந்த உண்டியல்ல ஏதாவது இருக்கா பாரு, நல்ல பொம்பளடா. அட இவ்வளவுதானா? அட பேசாம இருந்த சதாவும் தான் வாங்க மாத்தியாரே. வணக்கம். வணக்கம். அதுவே மாத்தியாரே. அட வாருங்கய்யா. என்ன இப்படி அலறி அடிச்சு ஓடிட்டீங்க? இல்ல நீங்க நாயின்னு சொன்னீங்களா? நாய் படுத்துருக்குது, மிதிச்சிடாதீங்க ஒன்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க பயந்து ஓடிட்டீங்க. உங்களை கண்டு அது பயந்து இருந்துச்சுட பாருங்க. கடிக்காதே. கடிக்கும் உங்களை? இல்ல எலும்ப போட்டா கடிக்கும். இல்ல ஏண்டா போடலன்னு என்ன கடிக்கும்? வேற ஒருத்தரையும் கடிச்சு நான் பார்த்தது இல்ல. அது இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு போறத விட்டுட்டு இங்க எங்க வந்தீங்க? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயமா? என்ன கோயம்புத்தூருக்கு மாத்தி இருக்காங்க. பேஸ் பேஸ் ஜிது ஜிலுன்னு இருக்கும் சிறுவாணி தண்ணி போம. அது சரிதாங்க, இந்த ஊர் ஜனங்க என்ன விட மாட்டேங்கிறாங்களே. அடே அவ்வளவு பிரியமா உங்ககிட்ட? பிரியமாவது மண்ணாங்கட்டி ஆகுது, அவ்வளவு பேரிட்டும் கடன் வாங்கியிருக்கேன். கடன்காரன் விட மாட்டேங்கிறானா? கேலி பண்றீங்க. உங்களுக்கு என்னங்க பணம் புலங்குற பேங்க்ல வேலை செய்யறீங்க? என்ன சொல்லுங்க, பாத்தியார் உத்தியோகம், அரை வயிற்று சாப்பாட்டுக்கே சம்பளம் பத்தல. அட என்னையா எப்ப பார்த்தாலும் சம்பளம் பத்தலே சம்பளம் பத்தலேன்னு. உங்களை தான் கடவுள் ஆக்கியாச்சே. என்னது? எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். கடவுள் தானே, இதோட திருப்தி அடைஞ்சு போவீங்க? இது கனவு நிறைஞ்சது வயிறு. அடே இப்ப ஒரு பத்து ஸ்டாப் இங்க இருப்ப இவ்வளவுதான். இது பாத்தீங்களா, இது மாதிரி 64 கொண்டது 1 ரூபா. இங்கேயும் அதே கஷ்டம் தான்யா. பொதுவாக மயக்கம் இல்லையா? மயக்கமா? அது ஏன் வருது? இல்ல பேங்க மூடிட்டாங்களே. பேங்க மூடு, கடைய மூடு, வீட்டை மூடு, இந்த ஊரையே மூடு, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் பொஞ்சாதி வாய மூட முடியாது, அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மயக்கமா பண்ணாட்டியாவது கொண்டாப்பா குடிச்சு வைப்போம். நீங்க சத்தம் போட்டா பேங்க திறந்துருவாங்களா? கண்டிப்பா பேங்க திறக்கவே மாட்டேன். என்ன பயமுறுத்துறீங்க என்ன? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பணம் வரும், இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து. ஏன்னா வழக்கம் போல இதுக்கும் நிபுணர் கமிட்டி போட்டாச்சு. மயக்கம் நிபுணர் கமிட்டி
எவ்வளவு சீக்கிரம் வேலை செய்யும்னு புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் அது. தாங்க, உங்கள யாருக்காவது மயக்கம் போட்டு விழணும்னு ஆசை இருந்தா அவங்க அவங்க வீட்டுல போய் விழுங்க, ஏன்னா தண்ணி தீர்ந்து போச்சு. வேலை கிடைக்கிறதுக்கு பிள்ளையாருக்கு எத்தனை தேங்காய், எத்தனை சிபாரசு, ஒரு வருஷம் நட, போறது ஒரே நிமிஷம். அங்க போனா கதவை போட்டான், இங்க வந்தா வெளியே போய் சொல்றான், ஒரே வெளியேத்தும் பள்ளமா இருக்கு. ஏற்கனவே விரட்டப்பட்ட ஆள் தானே நீ, மரியாதையா வெளியில போயிடு. எஜமானுக்கு டிபன் செய்யணும், நேரம் ஆச்சு, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, மரியாதையா வெளியில போயிடு. போயா போயா வெளியில? நான் தான். நீ நீ தான் போயா வெளியில? போயா கத்தி தின்னது. வேற வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லையே, நம்ம இப்படித்தானே சரிதான். வேலை போயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே பழுத்த பிடிச்சி தள்ளுறதுக்கு ஆளை வச்சுட்டா போல இருக்கு. சும்மா பார்த்தோம்னா ஆபத்து வரும்போது சிநேகிதனை பாரு, வறுமை வரும்போது மனைவிய பாரு. என்னங்க, ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? வர வேண்டி வந்துருச்சு. என்ன கையில? சும்மா பூச்சு. இத கையில வச்சுக்கோங்களா? அது சனியா கடிக்குது. அதான் இல்ல, உள்ள யாரோ ஒரு பையன் இருக்கானே, அவன் யாரு? வாங்க சொல்றேன். யாரு அந்த பையன்? அவனா, நான் ஒட்டியா கஷ்டப்படுறேன்னு உதவிக்காக எங்க அப்பா அனுப்பிச்சிருக்காரு பட்டணத்துல இருந்து. என்னடா முடிக்கிற, அவர் தான்டா நம்ம எஜமா. அப்படியா? ஐயோ, எஜமானு தெரியாம போறோம் போறோம் போறோம். தெரியாதனமா என்ன? நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டா? ஆமா. குடு, என்ன சொல்றான்? ஏமா கேக்குறீங்க? அந்த கூத்த எஜமானு தெரியாம என்ன போறோம்? அடிப்பியா? அடிப்பான்ல, அடிப்பா சுமர், அடி இவ அடிப்பான். நான் பட்டது என்ன? நீ ஐயோ எஜமான போட கோச்சிக்கப்படாது. மன்னிச்சு. ஐயோ போட. அடங்கப்பா, நீ ரொம்ப ராசியான வேண்டா வேலைக்குன்னு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்ச, என் வேலை போயிடுச்சுடா. வேலை போயிடுச்சா? எனக்கு மட்டுமா, எல்லாருக்கும் போயிடுச்சு. பேங்கே க்ளோஸ். பாவி, வேலை போனதை எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. என்ன செய்ய சொல்ற? சரிதான், மாமனார் வீட்டுல இருந்து பணம் வருது, நல்லா சவிக்கமா உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சீங்களா? அதுதான் இன்னமே முடியாது. வந்து எங்கேயாவது பாடுபட்டு சாப்பிடுங்க நீங்க. டேய் சாமான நான் கட்டுறேன், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ஆ, அப்பா வீட்டுக்கு போக வேண்டியதா? இப்போ என்ன பாவா சொல்றீங்க? இல்ல அப்படி வந்துருச்சே. என்ன வந்துருச்சு? இங்க 100 ரூபாய் தான சம்பளம் எனக்கு. இப்போ 500 ரூபாய் சம்பளத்துல அந்தமான்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, போறேன். அந்தமானுக்கா? ஐயோ வேண்டாங்க. ஆபீசர் ரீ ஆபீசர். ஐயோ, எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த ஊர்லயே ஒரு வேலை தேடி தரணுங்க. இங்க 500 ரூபாயில வேலை கிடைக்குமா? அதுக்கு குறைஞ்சு இன்னமேல என்னால வேலைக்கும் போக முடியாது, தெரியுமா? ஐயோ அந்தமானுக்கு போக வேண்டாங்க. டேய், அந்த பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்து, ஓஹோ நீ தான் தொட்டா தொலங்காதவனாச்சே. ஐயோ வேண்டாங்க, உங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன். நீங்க அந்தமானுக்கும் போக வேண்டாம், வேலைக்கும் போக வேண்டாம், வீட்லயே சும்மா இருங்க. அப்பாவுக்கு எழுதி மாசம் 200 ரூபாய் அனுப்ப சொல்லிடுறேன். இப்ப அப்படிதான் சொல்லுவ? அப்புறம் திண்ட சோறுனு சொல்லுவேன். சத்தியமா சொல்ல மாட்டேனுங்க. டேய், ஐயாவுக்கு காப்பி பண்ணாரு. அந்த பைய பேர் என்ன? கோவிந்தே. கோவிந்தா? யார் கத்துறே? இங்க வா வா வா. ஏண்டா இப்ப கத்துன? நீ ஏன் பயமுறுத்த? இப்போ இங்க வர்றதுக்கு முந்தி நிறைய இருந்தியா? இல்லீங்க, பட்டணத்துல தயிர் வித்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அங்க தயிரன்னு விக்கிறது இல்லீங்க, உயிர் உயிர் தான் கத்தி வழக்கம். அது அந்த வழக்கத்தை அங்க வச்சுக்க, தெரியுமா? கோவிந்தா, என்ன சொல்றது? ஏன் சாப்பிடு கேக்கணும்? கோவிந்தா. ஏன் சார்? கோவிந்தா. ஏன் சார்? கோவிந்தா. ஏன் சார்? கோவிந்தா. ஏன் சார்? கோவிந்தா. கோவிந்தா. ஏன் சார்? ஏமாத்தணுங்கிற எண்ணம் இல்ல, கையில இல்லாத குற்றம் தான். கையில இல்லாத குத்தம்னா இல்ல அப்ப நான் வச்சுட்டா இல்லன்னா ஒரு வரும் இல்லாத குத்தமா? அதுக்காக பாருங்க,
கையில கிடைச்சா கொடுத்துடுவாரு. அதனால என்ன மெதுவா கொடுத்தா போச்சு, மெதுவா கொடுங்க. அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் நான் என்னத்தை சொல்றது? ஆமாடா, எலும்பு முறிஞ்சு போயிடும் பாரு. சரி, அது இருக்கட்ட, பணத்தை கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்து அனுப்ப சொல்லுங்க. சரி, கடனு கண்ணு வழியல்ல கேக்குறேன். இந்த மாதிரி பயங்களுக்கெல்லாம் சரி, இவங்கிட்ட நடந்தத கணக்கு பண்ணா நேர காசிக்கே போயிட்டு வந்திருக்கலாம் கால்நடையா. இத்தனை தரம் அலையிறானுங்களேன்னு கொஞ்சமாவது மான மரியாதை இருக்கா அந்த மனுஷனுக்கு? என்னையா கூப்பிட கூப்பிட சட்டத்தையே காணா, வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா இல்லையா? சீக்கிரம் ஐயா. சிவஞானா, ஐயா சிவஞானா, வீட்டுக்குள்ள இருக்கிறியா இல்லையா ஐயா? என்னடா இது, ஒரு சத்தத்தையும் காணா. ஐயா சிவஞானம். அடே நீங்களா, வாங்க 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 வாங்க, உடம்பெல்லாம் சௌரியம் தானே? என்ன இவர் வர்றாரு, அவர் எங்க ஐயா? சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் இப்படி பேசுன என்ன? உங்க கடனை எல்லாம் தீர்க்கிற பொறுப்பை அவர் எங்கிட்டதான் விட்டுருக்காரு. நம்ம இது அசல் தொகை 50 ரூபாயா, மட்டி இது 61 ரூபாயா? இடுமோ ஐயா இடுமோ. அசல் 50, வட்டி 61. 60, 61, 161, 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
நடக்கிறது என்று. ஒரு பக்கம் அமெரிக்கா நிறுத்தையா பிரசங்கத்தை, எங்க இருக்கலாம் பணவன்மையா பணம் லெச்சர் இல்ல. நானும் அதை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு பணம் கிடைக்கவே கிடைக்காது. ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்கா, மற்றொரு பக்கம் நிறுத்திய அமெரிக்காவ பணத்தை கொடுத்து அப்புறம் கத்தியா கத்த சொல்றான். இன்னும் கொஞ்சம் போனா புதைக்க சொல்லுவான் போல இருக்க. ஆமா, கொடுத்தவர்களே உங்களில் யாருக்காவது ஈவு இரக்கம் பச்சாதாபம் இருக்குமானா பகவானே சிவஞானத்திற்கு வேலை கொடுக்கும் என்று பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு பணமும் கிடைக்கும், பரமண்டலத்திற்கு போவதற்கு பாதையும் திறக்கும். ஏனென்றால் ஒரு பக்கம் அமெரிக்கா கிண்டல் பண்றான், போக மாட்டான். பண்ண வேண்டிய வழிய தெரிஞ்சுக்கோயா. கடங்காரனே உயிரோட வாழ விடணும், அப்பதான் பட்டிங்கிற பேரால அவனை கொள்ளை அடிக்கலாம். Ha ha ha!
என்னைய கேட்காம உள்ள போற? ஏய், எவ்வளவு பெரிய கம்பெனி, இங்க எல்லாம் கேட்காம உள்ள போலாமா? ரீசன்ஸ் தெரியாதப்ப ஒண்ணின்னாயா என்ன அவரை முடிச்சாரு? அப்புறம் யாரு வரட்டுக்கிட்ட சொல்லு? ராவ் பகதூர் சங்கர்லிங்க போனார் மருமக. என்னது பழைய தயிர் வைக்கிற ஞாபகமா? சங்கர்லிங்கம் பிள்ளை மருமகன் வந்திருக்கேன்னு சொல்லு. வேலைக்கு வந்திருக்கமே, இந்த வேலையை கொடுத்துட்டாங்கன்னா அது உனக்கு மாத்திடுவேன்ல. உள்ள வர சொன்ன வேண்டா. வாங்க வாங்க உட்காருங்க. நமஸ்காரம், வணக்கம். மாமனார் ரொம்ப நல்ல மனுஷராச்சு. ஆமா, மாமனார் மட்டுமல்ல பணக்காரங்க எல்லாருமே நல்ல மனுஷன் தான். உங்க மாதிரி ஆளுகளுக்கு நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க? அதுதான் இல்ல என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போக வந்திருக்கேன். அதுக்கு இவ்வளவு தூரம் வருவானே? காரணம் இருக்கு. இந்த பாருங்க, என் மாமனார் சிபாரிசு பண்றாரு, நீங்க எனக்கு வேலை தரீங்க. இது என்ன அக்கிரமம்? என் மாமனாருக்கு நிறைய பணம் இருக்கு, நான் ஆயுஷ் காலம் வரைக்கும் ஆனந்தமா சாப்பிட்டு நல்ல வாழலாம். எனக்கு ஏன் வேலை? வசதி உள்ளவங்க இந்த மாதிரி சிபாரிசு மூலம் வேலைக்கு போயிடுறதுனாலதான் படித்த ஏழைகளுக்கு வேலை கிடைக்காம போகுது. சுகமா வாழ்றவங்க கஷ்டப்படுறவங்களை பத்தி கொஞ்சம் சிந்திச்சா போறோம், நாட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆகையினால ஆகையினால ஏழைகளுக்கு வேலை கொடுங்கோங்கிறேன். வேலை இருந்தா தானே கொடுப்போம். ஒண்ணு இருக்க, அதை கொடுங்களேன். யாருக்கு? என் சிநேகிதன் சிவஞானம்னு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப ஏழை, நாணயமானவன், நல்ல உழைப்பாளி, குழந்தை குட்டிகளோட ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு இந்த வேலையை கொடுத்து காப்பாத்துனீங்கன்னா நிஜமாவே உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நல்லா இருக்கியா சிநேகிதனுக்கு வேலை தேடுற முறை? அப்போ அனுப்பி வைக்கட்டுங்களா? அனுப்புங்க. அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல் இருக்கிறதே இந்த காலத்துல பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. முதலாளி வாயிலிருந்து வர்ற வார்த்தைய கேளுடா. ஒரு சிநேகிதனுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். சரி, ஏய் இந்த மாதிரி முதலாளிகள் வாழ்க. நீ சொல்லிட்டேல்ல, வர்றோம் வா. எஜமா, எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் அஞ்சு என்ன அஞ்சு ஆறு குழந்தைங்க பிறந்து சமைக்கமா இருக்கணும்னு சொன்னேன். நல்ல வேலைடா அப்பா, வா.